அழைக்கிறான் மாதவன். ஹலோ, குட் ஈவினிங். நான் பிரதீப் பேசுறேன். இப்பதான் 7-day கோர்ஸ் ஆன் பிரம்ம முகூர்த்தம் திருமாறன் சாரோட முடிச்சேன். ரொம்ப சிம்பிள் கிளாஸ், அதுல வந்து வாழ்க்கைக்கு தேவையான அணுகுமுறையும் பழக்க வழக்கங்களும் சொல்லித்தராரு. இத அவர் சொல்ற சின்ன விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும், வாழ்க்கையில வந்து நல்ல உடலும் மன வலிமையும் பெறலாம். அதை தாண்டி நமக்கு வந்து வாழ்க்கையில ஒரு இலக்கு என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை அடையவும் செய்யலாம். 100 புத்தகங்கள் படிக்க தேவையில்லை, தீவிரமா ஆராய தேவையில்லை. அவர் சொல்ற பழக்க வழக்கங்களை மட்டும் பண்ணாலே போதும், நமக்குள்ளே இருந்தே அனைத்து ஞானமும் வந்துடும். ரொம்ப நல்ல கிளாஸ், எல்லாரும் இத அட்டன் பண்ணி நல்லா ஃபாலோ பண்ணா ஷுவரா வந்து மேன்மை அடையலாம். மேன்மை அடையாம இருக்கிறதுக்கு சான்ஸே ஜீரோ. வெறுமனே அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணா போதும். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த இமயமலை யாத்ரா December 4 to December 8 வரைக்கும் நடக்க இருக்குது. 4 இரவாக 5 பகலாக நம்ம டிராவல் பண்ண இருக்கிறோம். நீங்களும் என்னுடன் சேர்ந்து தான் டிராவல் பண்ண இருக்கிறீங்க. ஸோ இது முழுமையாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீட்ரீட் ப்ரோக்ராமாக இருக்க போது. 4-star ஹோட்டலில் தான் தங்க போகிறோம். நீம் கரோலி பாபா ஆசிரமம் போக போகிறோம், மகாவாத்தார் பாபாஜி குகை போக போகிறோம். இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த இடங்கள் அனைத்தையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம், நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இருக்கிறோம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. நீங்களும் இந்த யாத்திராவில் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மெடிடேஷன், தியானம் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்படி கேள்விப்படும் போது அது மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசையானது ரொம்ப பலருக்கு ஜாஸ்தி ஆகுது. இப்போ நானும் வந்து மெடிடேஷன் பண்ணணும், நானும் தியானம் பண்ணணும், இதை நானும் கத்துக்கிட்டு டெய்லியும் நான் உட்காந்து மெடிடேட் பண்ணணும்னு சொல்லி ஆசையா இருக்கு. இப்படி பல பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய நிலையில சரியான ஒரு கைடன்ஸ் இல்லைங்க. எனக்கு யாராவது ஒருத்தவங்க கைட் பண்ணா நானும் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி தியானம் பண்ணி அடுத்த கட்ட நிலைக்கு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா எந்த முறையிலையும் என்னை கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதோட அடிப்படையில், நிறைய பேர் நீங்கள் கேட்டதோட அடிப்படையில் இந்த மெடிடேஷன் சீரிஸை வந்து இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ட்ரொடக்ஷன் ஃபார் மெடிடேஷன் சொல்லக்கூடிய இந்த டாபிக், ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து இந்த சீரிஸ் வந்து ஆரம்பிக்குது. நீங்கள் மெடிடேஷன் கற்றுக்கணும், ஸோ அடுத்தடுத்த நிலைக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த சீரீஸை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த டாப்பிக்கானது இந்த இன்ட்ரொடக்ஷன், இந்த மெடிடேஷனுக்கான இன்ட்ரொடக்ஷனில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெடிடேஷனை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேணும். இந்த மெடிடேஷனை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா இது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், இதனால் என்ன பெனிஃபிட்ஸ், இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ மெடிடேஷனை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்ம வந்து இதனால் என்ன கிடைக்கும்ன்றது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதில் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வமும் வரும். அப்போ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு கூடிய அந்த பெனிஃபிட்ஸை பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மெடிடேட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான சூழல் நம்ம வந்து அமைக்கணும், எந்த இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணணும், எப்படி உட்காந்து மெடிடேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த மெடிடேஷனை பற்றி புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மெடிடேஷன் எதுக்கு சில பேர் பண்ணுவோம் அப்படின்னா பல காரணங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கெல்லாம் மெடிடேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயும் கொண்டு வரணும், ஸ்கூல்லையும் கொண்டு வரணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஏதோ வந்து ஒரு 50 வயசு 60 வயசு அந்த மாதிரியான ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் தான் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது முதல்ல ஒரு தப்பான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு மெடிடேஷனாக என்னன்றத புரிஞ்சுங்க. ஒரு விஸ்டமை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு வகையில் இந்த மெடிடேஷன் என்பது அமையும். தியானத்தில் பல முறைகள் சொல்லப்படும், பல தியானங்கள் இருக்கு. ஆனால் இந்த தியானம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே உங்களை எதுக்குள்ளே கூட்டிட்டு போகும் அப்படின்னா விஸ்டம்குள்ளே கூட்டிகிட்டு போகும். இப்போ இந்த விஸ்டம்னா என்ன, உங்களுக்கு ஒரு தெளிவு என்பது பிறக்கும். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்களுக்கு மெடிடேஷனை பற்றி தெரிலனாலும் ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் கண்மூடி உட்காந்திங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து அதுவே உங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிக்கும். நீ என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ யார், எதுக்கு வந்திருக்க அப்படின்னக்கூடிய அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு டீச் பண்ணும். இல்லைங்க, எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி தெரியவே தெரியாது, ஆனால் நான் வந்து ஜஸ்ட் கண்மூடி உட்காந்தேன், தியானம் பண்ணணும்னு சொல்லி சும்மா உட்காந்தேன், என்னதுமோ எனக்கு வந்து பல விஷயங்கள் புரியுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு? அப்போ இந்த பிரபஞ்சத்தோட அறிவு உங்களுக்கு நிச்சயமாக இந்த மெடிடேஷன் பண்ணும்போது கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்துலேருந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சொல்லப்படும். அப்போ இந்த விஸ்டம் சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த ஞானம்,
இந்த ஞானம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போறோம். ஏன், இந்த மைண்டு அமைதியாக ஆக ஆக உங்களுக்கு அங்க தெளிவு என்பது பிறக்கும். அதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக இருக்கும். சோ பொதுவா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே பல கருத்துக்கள் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எந்த ஒரு விஷயத்தின் மீது உங்களோட முழு கவனம் இருக்குதோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தியானம் தான். ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் மீது முழு கவனம் ஏற்பட்டுச்சுனாலே அதுவே மிகப்பெரிய ஒரு தியானம் தான். இப்போ இவ்வளவு நாளா நம்ம வந்து வெளியே தேடி ஓடிட்டு இருந்தோம், எல்லா விஷயத்தையும் நம்ம வெளியே தேடி ஓடிட்டு இருக்கோம். இந்த மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம உள்முகமாக நம்ம இப்ப திரும்பி பயணம் பண்றோம். இப்போ வெளியே வந்து நிம்மதி இருக்கான்னு சொல்லி தேடி ஓடுறோம், அதுல ஒரு நிம்மதி கிடைச்சிருமா, இதனால எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும் இப்போ உள்முகமாக நீங்க மெடிடேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உள்முகமாக திரும்பும் போது உங்களுக்கான பதில்கள் எல்லாம் உள்ள இருந்தே கிடைக்கும். அப்போ உள்ள இருந்து கிடைக்கும் போது என்ன, நீங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பர்சனா நீங்களே உங்களை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை இந்த மெடிடேஷன்ல நிச்சயமாக ஏற்படும். அப்போ மெடிடேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த ஏஜ் கேட்டகரி பீப்பிள் தான் பண்ணணும், இந்த ஏஜ் கேட்டகரி பீப்பிள் தான் பண்ணணும், இவ்வளோ சின்ன வயசுல இந்த மெடிடேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னக்கூடிய இந்த ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, இந்த குழப்பத்திலேருந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளிவாங்க. எந்த ஏஜ் பர்சனாக இருந்தாலும் ஒரு 12 வயசு 13 வயசுனாலும் தாராளமாக இந்த மெடிடேஷன் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு எதை கொடுக்கும் அப்படின்னா மனத்தெளிவு கொடுக்கும். ஸோ இந்த பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும். இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எண்ணங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஏதாவது சிந்திச்சு ஒரு விஷயத்தையும் மனம் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ கற்பனை பண்ணும்போது ஒரு பாதிப்புக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. அப்போது இந்த பாதிப்புலேருந்து ஒரு மனிதன் மீண்டு வருவதற்கு இந்த மெடிடேஷன் என்பது அவசியமாக இருக்குது. அப்போ அந்த மெடிடேஷனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்படி நீங்கள் மீண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பல விஷயங்கள் புரியும் போது ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சருடன் உங்களை கனெக்ட் பண்ணும். இப்போது அது இப்போ எனக்கு புரியுது, எனக்கு இது புரியுது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, நீங்கள் ஒத்திசைவாக இங்கே இயங்கலை. நீங்கள் ஒத்திசைவாக இயங்குனீங்க, இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்குனீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்ம இயற்கை ஒரு மாதிரி இயங்கிட்டுருக்கு, நம்ம வேறு மாதிரி இயங்கிட்டுருக்கோம். அப்போது நீங்கள் மீண்டும் இந்த இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்கும் போது இந்த இயற்கை கொடுக்கக்கூடிய விஷயம் ஆல்ரெடி கொடுக்கணுன்றதான் ப்ரோக்ராமு. இப்போது அதை தாண்டி நம்ம இங்கே இயங்கிட்டு இருக்கும்போது இதோட பெனிஃபிட் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள் படி உங்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வேற ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு திரும்ப எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் படி எனக்கு அதுவும் கிடைக்கணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும். அப்போது இந்த சட்டம் படி நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போலான விஷயங்கள் தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். அப்போது இந்தியாவில் இருந்துக்கிட்டு நம்ம யூஎஸோட விஷயங்கள் எல்லாமே வேணும், அங்கே இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இங்கே வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கிடைக்காது. அதே மாதிரி யூஎஸில் இருந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி நினச்சா கிடைக்காது. அப்போது அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அதோட விஷயத்தை பெறலாம் அப்படின்றதுனால நீங்கள் இந்த இயற்கையுடன் இருக்கும்போது, இயற்கையுடன் ஒத்திசைவாக இயங்கும்போது இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, இயற்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அப்போ அந்த மெடிடேஷன் எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களை ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள உங்களை நிச்சயமாக கொண்டு போகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த குழந்தை ஞானி இந்த இருவரை தவிர இங்கு சுகமாக இருப்பவரையா இருக்காட்டு. ஏன் குழந்தைக்கும் ஞானியை தவிர ஏன் இங்கே யாரும் சுகமாக இல்லையா? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இந்த குழந்தையும் ஞானியும் தான் இந்த உலகத்துடன் இயங்கினாலும் அவங்களுக்கு அதில் பங்கேற்காமல் அவங்க அடுத்த நிலைக்கு கடந்து போவாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு பாதிப்பாகுது, அந்த பாதிப்பை அந்த குழந்தை பெருசாக எடுத்துக்காது, அதுக்கு தெரியவும் தெரியாது. இப்போ ஒரு ஞானி எந்த ஒரு பாதிப்பு நடந்தாலும் அதை பற்றின ஒரு விஷயமே அவங்களோட மைண்டுக்கு போவே போகாது. அப்போது இதில் பங்கேற்காமல் நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அமைதி நிலைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மைண்டு போகும். இப்போ என்னன்னா, நான் ஒரு இடத்துலையுமே வந்து அதை எதிர்பார்க்குறேன் இதை எதிர்பார்க்குறேன்றதுனால தானே பிரச்சனையாக இருக்குது, அக்செப்ட் பண்ண முடியாதது தானே பிரச்சனையாக இருக்குது, இங்கே ஏதோ ஒரு தோல்வி ஏற்படுறதுனால தானே பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, மன அமைதி வந்துருச்சு, மன நிம்மதி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த மன அமைதியும் மன நிம்மதியும் எப்போ வரும் அப்படின்னா, எப்போ நீங்கள் உள்முகமாக பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த தியானத்தில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். அப்போ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதுதான் அதுதான்லாம் வர்ணிக்கவே முடியாது. இதுதான் அதுதான் முதல்ல ஒரு பாயிண்ட் அவுட்டே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்களோட உடல் நிலையில் ஒரு பாதிப்பு இருக்குது, எனக்கு ஒரு 20 வருஷமாக 30 வருஷமாக பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் மெடிடேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. உடல் நிலையில் பாதிப்பு இருக்கிறது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த உடல் நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு மீண்டும் நல்ல முறையில் மாறும்.
அந்த மாதிரியான பிரச்சனையில இருந்து அந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ்ல இருந்து நீங்க நிச்சயமாக வெளியே வந்துருவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கும், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கும், நீங்க கொடுத்த அந்த அஞ்சு லிஸ்ட் மட்டும்தான் நடக்குமான்னு சொல்லி கேட்காதீங்க. என்ன வேணா நடக்கும். இந்த மெடிடேட் பண்ணும்போது ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குட் ஸ்லீப். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மன தெளிவு இல்லாம மன குழப்பத்துல ஒரு குட் ஸ்லீப் கூட ஒரு மனிதன் கிட்ட இல்லை இன்னைக்கு. அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு நம்ம தூங்குறோம். அப்போ இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா இந்த பெனிஃபிட், இந்த மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா தூங்கவே முடியாது நைட்டு, நான் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட எல்லாருமே ஆஃப்டர் மெடிடேஷன் நம்ம கிளாஸ்க்கு அப்புறம், நாட் ஒன்லி நான் இந்த கிளாஸை மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் மெடிடேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் போடாமல் நிம்மதி, மன நிம்மதி ஏற்பட்டு, மன அமைதி ஏற்பட்டு, ஒரு நல்ல ஒரு சூழல் உங்களோட மனதில் நிலவி, உங்களை சுற்றி உள்ள இடங்களில் சுற்றி உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக நடந்து உங்களை நல்ல ஒரு நிலைக்குள்ள எடுத்துகிட்டு போகும். அப்போ உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும். அப்போ இதோட பெனிஃபிட் எவ்வளோன்றதை பாருங்கள், வர்ணிக்கவே முடியாது தான். அடுத்த ஒரு விஷயம், நம்ம தியானம் பண்ணக்கூடிய இடம் எப்படி இருக்கணும், நம்ம தியானம் எந்த மாதிரியான இடத்துல உட்காந்து பண்ணணும் அப்படின்னு கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடிய செட்டப் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடம் கரெக்டான முறையில் தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ நீங்கள் உட்காந்து கிச்சனில் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அங்கே இருக்கக்கூடிய சூழலில் அப்படின்னா காலையில் எழுந்தோ இல்லை நீங்கள் தியானம் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் யாராவது ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்தும் நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் பேசிக்காக நம்ம இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்த சூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப காமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா சூஸ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ அந்த காமாக இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நான் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுத்தி, அதாவது அதனால்தான் வந்து மெடிடேஷனுக்குனே ஒரு தனி ரூம் உங்களால் முடிஞ்சதுன்னா, முடியாதவர்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு தனி ஒரு 2x2 tiles டெய்லி அங்கே உட்காந்து நான் பண்ண போறேன் அப்படின்னா அங்கே கூட உட்காந்து பண்ணுங்க. இப்போ அந்த மாதிரியான இடத்துல நீங்க உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடத்துல பெரிய லெவல்ல எந்த ஒரு சத்தமும் இருக்கக்கூடாது, அமைதியான ஒரு இடமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நல்ல ஒரு வாசனை நிறைந்த ஒரு இடமாக இருக்கணும், வாசனை திரவியங்கள் இருக்கணும். லைக் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்ஸ், ஏதாவது ஒரு வந்து பர்ஃப்யூம் பண்ணலாம், அதே மாதிரி ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாம், சாம்பிராணி ஏற்றி வைக்கலாம், இந்த மாதிரி நல்ல ஒரு நறுமணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சென்ட், அந்த மாதிரியான வாசனை நிச்சயமாக உங்களை சுற்றி இருக்கணும். ஏன்னா சில சில சென்ட், அந்த மாதிரியான ஒரு சில வாசனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகளோட வசியம்னே சொல்லி சொல்லுவாங்க. இந்தந்த மாதிரியான வாசனைக்கு, இந்த பூவோட வாசனைக்கு இந்த தேவதை வசியமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால் நீங்கள் உட்காரக்கூடிய அந்த இடத்துல, நீங்கள் மெடிடேஷன் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வாசனை திரவியங்கள் நிச்சயமாக உங்களை சுற்றி நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. இப்போ நான் கீழே உட்காந்து மெடிடேட் பண்ணணுமா, இல்லை சேரில் உட்காந்து மெடிடேட் பண்ணணுமா, இல்லை ஏதாவது ஒரு குஷன் வேணுமா, இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா கீழே உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க ஃப்ளோரில். பட் ஃப்ளோரில் எப்படி உட்காந்து மெடிடேட் பண்ணணும் அப்படின்னா, தர்பைப்புல் பாய் நீங்கள் கீழே விரிச்சுக்குங்க. இல்லை எனக்கு தர்பைப்புல் பாயெலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு விரிப்பு ஏதாவது வந்து, ஆனால் அதை வந்து படுக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது, ஒன்லி ஃபார் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக நீங்கள் ஒதுக்கிடுங்க. அப்போ தர்பைப்புல் பாய்னா இன்னும் சிறப்பு. ஏன் தர்பைப்புல் பாய் ரொம்ப சிறப்புனா, நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய எனர்ஜியை கீழே கிரவுண்டுக்கு திரும்பவும் செலுத்தாமல் உங்களோட பாடிக்குள்ளேயே ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த தர்பைப்புல் பாய் என்பது ரொம்ப உதவும். ரொம்ப பாசிட்டிவாக உங்களை மாற்றுறதுக்கு இந்த தர்பைப்புல் பாய் என்பது உதவும். அதே மாதிரி உங்களோட மெடிடேஷன் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகிறதுக்கும் இந்த தர்பைப்புல் பாய் என்பது உதவும். அதனால் தர்பைப்புல் பாயில் உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுறதுன்றது ரொம்ப சிறப்பு. சரிங்க, என்னால் வந்து தர்பைப்புல்ல கீழே ஃப்ளோர்லலாம் உட்கார முடியாது, சேரை நான் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா, சேரை பயன்படுத்திக்கலாம், முடியாதவர்கள் சேரை பயன்படுத்திக்கலாம், குஷனை பயன்படுத்திக்கலாம். ஆனால் எப்பயுமே கிரவுண்டில் அந்த ஃப்ளோரில் மட்டும் உட்காராதீங்க, ஏதோ ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுட்டு உட்காருங்க. சேரில் உட்காரக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ரைட்டு காலை தூக்கி லெஃப்ட் கால் மேலே இப்படி நீங்கள் போட்டுக்கணும் கீழே, அதாவது கால் மேலே கால் போடுறது கிடையாது, ரைட்டு காலை தூக்கி லெஃப்ட் கால் மேலே இப்படி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் உட்காந்து நான் சொல்லக்கூடிய இந்த மெடிடேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கலர் அமைப்புலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க. ஏன்னா கலர் ரொம்ப பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும். இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா க்ரீன் கலர், ப்ளூ கலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த க்ரீன் ப்ளூ வந்து மைண்டில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும், ஒரு ஹீலிங்கோட ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும். அந்த மாதிரி உங்களோட ரூமை பார்த்த உடனே ஒரு மாதிரி நெகட்டிவாக ஒரு ஃபீல் இல்லாமல் ஒரு மாதிரி சூப்பராக செட்டில்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கலர் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், சில வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்ச உடனே ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக ஒரு ஃபீல் இருக்கும், அந்த கலரை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும்.
அப்போ அந்த கலர் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது உங்களோட மைண்டுக்கும் இந்த கலருக்கும் சம்மந்தம் இருக்குது. எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த போல் மைண்ட் உள்ளே செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ சுற்றி உட்காரக்கூடிய அந்த இடத்துல என்ன மாதிரியான கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சின்ன சின்ன செடிகள் ஏதாவது இருந்தால் வைங்க, நல்லா க்ரீனரியாக இருக்கக்கூடிய செடிகள் ஏதாவது இருந்தால் வைங்க. அதாவது எப்படின்னா பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது, ஒரிஜினல் உண்மையான ஒரு செடியாக இருக்கணும். ஏன்னா உண்மையான செடிக்கு ஒரு உயிர் இருக்குது, அதையும் தாண்டி அது க்ரீனிஷாக இருக்கிறதுனால உங்களோட கண் அதை பார்க்கும்போது அது வேறு மாதிரியான சில விஷயங்களை அங்கே ஏற்படுத்தும். அது உண்மையான செடியாக இருக்கிறதுனால, அது உயிரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்றதுனால உங்களுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பும் மிகப்பெரிய லெவலில் இங்கே ஒரு பில்ட் ஆகும். அப்போ அதனால தான் என்ன சொல்லுவேன்னா, செடிக்கிட்ட கூட நீங்கள் போய் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா செடி பேசினா புரிஞ்சுக்கொள்ளும், அது மீண்டும் உங்களுக்கு வந்து அதோட வாயிலாக அது எப்படி ரிப்பீட் பண்ண முடியுமோ அந்த வகையில் அது உங்களுக்கு பதில் கொடுக்கும், எப்படி ரிப்ளை பண்ண முடியுமோ அந்த வகையில் அதுக்கு ரிப்ளை கொடுக்கும். அப்போது உண்மையாக ஒரிஜினல் செடியாக இருந்துச்சுன்னா சுற்றி வச்சுங்க, அது அழகுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி செடி இருக்கிறதுன்றது ரொம்ப சிறப்பு. ரூம்குள்ளே சொல்லலை, வெளியே சொல்கிறேன், துளசி செடி என்பது ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு நீங்கள் உட்காரக்கூடிய இடத்துல விளக்கு ஏற்றி வச்சுக்குங்க. எப்பயுமே விளக்கு எரியற மாதிரி வீட்டில் ஒரு விளக்கு எரியற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திங்க. இல்லைங்க என்னால் முடியாது, இப்போ நான் உட்கார்ற இடம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லை, எப்பயுமே விளக்கு எரியாது அப்படின்னா நீங்கள் பூஜை ரூமில் ஏற்றி வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் உட்காந்து தவம் பண்ணுறீங்க இல்லையா, மெடிடேட் பண்ண போறீங்களா, அந்த மெடிடேட் பண்ணக்கூடிய அந்த நேரத்திலேயாவது விளக்கை நீங்கள் ஏற்றி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த விளக்கை எதில் ஏற்றணும் அப்படின்னா வீட்டில் எரியக்கூடிய விளக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆஃபீஸில் ஏற்றக்கூடிய விளக்காக இருந்தாலும் சரி, எங்கே நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் அங்கே கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு பாசிட்டிவான ஒரு ஃப்ரீக்குவன்சி அங்கே உருவாக்குறதுக்கு இழுப்ப எண்ணெய், புங்கன் எண்ணெய், நல்லெண்ணெய், இப்போ மூணும் அரை அரை லிட்டரு வாங்கிட்டீங்கன்னா கூட 1.5 லிட்டர் ஆச்சு, இது மூணும் ஒன்றா கலந்து அந்த ஆயிலை ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வரும்போது நெகட்டிவ் எனர்ஜி டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிவிடும், உங்களோட வீட்டை விட்டு வெளியே அமைச்சிடும். பாசிட்டிவான ஒரு விஷயத்தை மட்டும்தான் அது ஈர்க்கும். அதனால செக்கில் ஆட்டிய எண்ணெயாக இருக்கணும் அந்த மூணும். அதனால் அந்த மாதிரியான ஒரு ஆயிலை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஆன்மீகத்துக்கும் சரி இந்த மெடிடேஷனுக்கும் சரி மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். சரி, இப்போ நான் உட்காந்துட்டேன், இப்போ நான் எப்படி மெடிடேட் பண்ணுறதுன்றத அடுத்தடுத்த விஷயங்களில் பார்ப்போம். இப்போ மெடிடேஷன் உட்காரக்கூடிய தனி ஒரு ரூமாக இருந்தால் எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி விட்டுருலாம். வீட்டில் ரொம்ப செட்டில்டாக ஓடக்கூடிய ஒரு மியூசிக் ப்ளே பண்ணலாம். இல்லை வந்து ஓ இப்படின்னு சொல்லி இந்த யூடியூப்லேயே வந்து சாண்டிங் தொடர்ந்து அந்த ஓம் சாண்டிங் இருக்குது, அந்த ஓம் சாண்டிங்கை நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்படி இந்த சாண்டிங்கை நீங்கள் ப்ளே பண்ண அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சியில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். சவுண்ட்ஸ் சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஓம் சாண்டிங்கை ரெகுலராக உங்களோட வீட்டில் நீங்கள் போட்டு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி டோட்டலாக வெளியே போயிடும். அப்போது நம்ம உட்காரக்கூடிய அந்த மெடிடேட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல எப்பயும் அந்த மாதிரியான ஒரு சவுண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது, ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்த டோட்டலாக கிளென்ஸ் பண்ணிவிடும். ஸோ முடிஞ்சால் எந்த ஒரு விஷயத்தையும் கடைப்பிடிங்க. நெக்ஸ்ட்டு சுற்றி நீங்கள் மெடிடேட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அந்த க்ளீனாக இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட மனமே ரொம்ப ஒரு மாதிரி லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கீங்க, துணி அங்கே மடிச்சிருக்கு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின் போது அங்கே இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் க்ரியேட் ஆகும். அதனால் நீங்கள் மெடிடேட் பண்ணக்கூடிய அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் ரொம்ப சுத்தப்படுத்தி எப்பயுமே சிறப்பாக வச்சுக்கோங்க, ரொம்ப இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம், இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து இதை நீங்கள் டெய்லியும் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு அதுவே அழைத்து செல்லும். என்ன ஆன்மீகம்னா எனக்கு என்னன்னு தெரியாது தம்பி அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்மீக முன்னேற்றத்தையும் கொடுக்கும், நீங்கள் பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றம் வரணும்னாலும் கொடுக்கும். எப்படி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா மைண்டு தெளிவு பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த மெடிடேஷனை சாதாரணமாக இட போட்டுறாதீங்க, பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே பண்ணும், ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் பண்ணும். அப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிரெத் அவேர்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூச்சை பற்றியும் அந்த மூச்சோட டெக்னிக்ஸ் என்ன, என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ் அப்படின்றத பற்றியும், அந்த மூச்சோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றியும், இந்த பிரெத் கண்ட்ரோலுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த மெடிடேஷன் சீரீஸை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்குது. உங்களுக்காக தான் அந்த மெடிடேஷன் சீரீஸ் பண்ணுறோம். அடிப்படையாக எதுவுமே தெரியலன்றவங்களுக்கும் இதிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். பெரிய லெவலில் ப்ரோ லெவலில் இருக்கக்கூடிய மெடிடேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த ஒரு சீரீஸ் என்பது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.
வணக்கம். இந்த இமயமலை யாத்ரா December 4 to December 8 வரைக்கும் நடக்க இருக்குது. 4 இரவாக 5 பகலாக நம்ம டிராவல் பண்ண இருக்கிறோம். நீங்களும் என்னுடன் சேர்ந்து தான் டிராவல் பண்ண இருக்கிறீங்க. ஸோ இது முழுமையாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீட்ரீட் ப்ரோக்ராமாக இருக்க போது. 4-star ஹோட்டலில் தான் தங்க போகிறோம். நீம் கரோலி பாபா ஆசிரம் போக போகிறோம். மகாவாத்தார் பாபாஜி குகை போக போகிறோம். இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த இடங்கள் அனைத்தையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம், நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இருக்கிறோம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. நீங்களும் இந்த யாத்திராவில் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.